என் அன்பு பிள்ளையே, நான் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே. உன்னை வருத்தி கொண்டு உனது முழு பாரத்தை நீ சுமக்காதே. அதை என் மீது சுமத்திவிட்டு மகிழ்ச்சியாக இரு. அப்பா, நீங்கள் தினமும் ஆறுதலாக என்னிடம் வினவுகின்றீர்கள். எப்போது எனது துயரங்கள் தீரும் என்று தெரியவில்லை. நான் பட்ட வலிகள், எனது மன அழுத்தம், நான் பட்ட அவமானங்கள், என்னை மற்றவர்கள் நடத்திய விதம், நானும் எனது பிள்ளைகளும் பட்ட துயரங்கள் சொல்ல வார்த்தைகள் இல்லை. குழந்தா, அனைத்தையும் நான் அறிவேன். அது கூட தெரியாமல் நான் இங்கில்லை. எது நடந்தாலும் நான் இருக்கின்றேன் என்பதை மறந்துவிட்டார். நம்பிக்கையை இழந்து விடாதே. அதனால்தான் என்னிடத்தில் இப்படி வினவிக் கொண்டிருக்கின்றார். யார் உனக்கு என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும், நான் பார்த்துக் கொள்கின்றேன். உன்னை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு மத்தியில் நீ வாழ்கின்றாய். அவர்கள் வெளியில் நடிப்பவர்களை உண்மை என நம்பும் மனிதர்கள். ஆனால் அவர்களிடம் உண்மையான அன்பும் பாசமும் இருப்பினும் அதை ஒரு நாளும் வெளியில் காட்ட மாட்டார்கள். வெளியில் தெரியும் வண்ணம் அவர்கள் இருக்க மாட்டார்கள். அப்படி வேஷம் போடுபவர்களை நம்புகின்ற அவர்கள்தான் பாவம். அப்படி இருப்பவர்களை குறை சொல்லாதே. உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அதை விட்டு அகன்று அதை யோசிக்காமல் வாழ கற்றுக்கொள். உன் வாழ்க்கையில் உன் அன்புக்கு தகுதியானவர்களை நான் அனுப்புவேன். அதுவரை நீ சற்று பொறுமையாக இரு. அதற்குள் உன்னிடம் அன்பு காட்ட யாருமே இல்லை என புலம்பாதே. உனக்கு நல்லது நடந்தால் அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இதையே நீ அவருடைய எண்ணங்கள் நிறைவேறட்டும் என்று விட்டுவிடு. எதற்கும் செவிசாய்க்காமல் இரு. உன்னை வீழ்த்தி பார்க்க ஆசைப்படுகின்றார்கள். உன்னை அதிலிருந்து விடுவிக்கவில்லை என்றால் நீ என்னிடம் வினவிக்கொண்டும் வினாக்களை கேட்டுக்கொண்டும் இருக்க முடியாது. யாரை யார் வீழ்த்தி பார்க்க நினைப்பது? என் பிள்ளைகளை கண்டிக்கவோ அடிக்கவோ திட்டவோ எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கின்றது. உங்களை படைத்தவனும் காப்பவனும் நான். யாராவது கேடு விளைவிக்க நினைத்தால் அவர்களின் செயல்கள் சாம்பலாகி போகும். கவலைப்படாமல் இரு. அனைத்தும் விரைவில் முடிவுக்கு வரப்போகின்றது. உன்னை அனைத்திலும் இருந்து முழுவதுமாக நான் விடுவிப்பேன். கலங்காதே, காத்திரு. உனது கைகள் ஓங்க போகின்றது. இந்த நாள் வரை உனக்கு நான் காண்பித்த அற்புதங்கள் எல்லாம் சிறிய வடிவுகளே. இனிமேல் அடுத்தடுத்து உன் வாழ்வில் அழகிய, நிம்மதியான, மகிழ்ச்சியான, வெற்றியான நிகழ்வு நடக்கப் போகின்றது. இதை உன் மனதில் நன்றாக பதித்துக்கொள். என் வார்த்தைகள் இனிமேல் நேரடியாக என் வாயிலிருந்து கேட்பான். சொன்னால் சொன்னபடி நடக்கும் குழந்தையே. தீர்க்க முடியாத சில பிரச்சனைகளுக்கு எதுவுமே செய்யாது. அமைதியாக இருந்துவிடு. காலம் அதனை தீர்த்துவிடும். எதை இழந்தாலும் வருந்தாதே. ஏதாவது ஒரு வகையில் நீ இழந்ததை விட சிறந்த ஒன்றை உன்னிடம் வந்து சேர்ப்பேன். கலங்காதே தங்கமே, நான் என்றுமே உன்னை கைவிட மாட்டேன். இறைவனிடம் பேசு. உன் சுவாசம் சீராக இருக்கும். இறைவனோடு நடந்து செல். வலிமையாக இருப்பார். இறைவனுக்காக காத்திரு. உனது நேரம் சிறப்பாக இருக்கும். இறைவனை முழுமையாக நம்பு. நீ எப்போதும் வாழ்வில் வெற்றி பெறுவாய். அன்பு குழந்தையே, மகிழ்ச்சி கிடைக்கவில்லை என்பதை விட மற்றவரை மகிழ்ச்சி படுத்தினாலே கடவுள் நம்மை மகிழ்ச்சியாக வைத்திருப்பார். நடக்கும் நிகழ்வுகளை எல்லாம் பாடமாக எடுத்துக்கொண்டால் அடுத்து வரும் நிகழ்வுகளை எதிர்க்க கடினமாக இருக்காது குழந்தையே. உன்னுடைய ஆழ் மனதில் எப்பொழுது உன்னால் முடியும் என்று எண்ணுகின்றாயோ அதன் பிறகு உனது வெற்றியை எவராலும் தடுக்க இயலாது. அனைத்தும் முன்னில்தான் இருக்கின்றது. கலங்காதே, யாரும் இல்லை என்று கவலைப்படாதே. நான் உனக்கு என்றும் துணையிருப்பேன். ஆயிரம் உண்மைகளை நீ பொய்யாக்கலாம், ஆயிரம் பொய்களை நீ உண்மையாக்கலாம். ஆனால் ஒருபோதும் உன் மனசாட்சியை உன்னால் பொய்யாக்க முடியாது. நிதானம் என்னும் அற்புதமான ஆயுதத்தை பயன்படுத்துபவர்கள் வாழ்வில் எதையும் எளிதாக சாதிப்பார்கள். கோபத்தில் ஒருவரை ஒரு அடி அடித்து விடுவது எளிது. ஆனால் எழும் கையை தாழ்த்தி மனதை கட்டுப்படுத்தி அமைதியாக இருப்பதுதான் கடினமான செயல். இந்த கடினமான செயலைத்தான் நீ பழகி கொள்ள வேண்டும் குழந்தையே. மன உறுதி இல்லாதவனுடைய உள்ளம் குழம்பிய கொட்டைக்கு ஒப்பாகும். காலம் போடும் கணக்கை கடவுளை தவிர வேறு யாராலும் அறிய முடியாது. கடமையே செய், கடவுளை நினை. நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும். எதை கொடுத்து நல்ல பெயர் தொடர்ந்து வாங்க நினைத்தாலும் அதை கொடுக்கும் வரைத்தான் நிலைத்திருக்கும் என்பதை நினைவில் கொள். பிடித்த உறவானாலும் பிடிக்காத உறவானாலும் எல்லோரிடமும் சிரித்து பேசு, சிந்தித்து பேசு. தாழ்த்தி மட்டும் பேசாதே குழந்தையே.
ஒருவர் செய்த நன்றியை நினைத்து பார்ப்பவனே நன்றியுள்ள மனிதன் ஆவான். நம்பிக்கை இருந்தால் மட்டும் போதாது, துணிவும் துடிப்பும் இருந்தால் மட்டுமே வாழ்வில் எதையும் சாதிக்க முடியும். அமைதியை விட மகிழ்ச்சியானது வேறு எதுவும் இல்லை. எதையும் மனம் விட்டு பேசாதவரை எல்லாமே மன அழுத்தம்தான். மனிதர்களின் புத்தி இரண்டு விதம்தான். தேவை என்றால் தேன் மாதிரி பேசுவார்கள், தேவையில்லை என்றால் தேல் மாதிரி கொட்டி விடுவார்கள். செய்யும் வேலையை மகிழ்ச்சியாக செய்தால் வெற்றி மேல் வெற்றி உன்னை வந்து சேரும். சில மனிதர்களின் எதிர்ப்பால் தான் இன்று பல மனிதர்களுடைய வாழ்க்கை வெளிச்சமாகி இருக்கின்றது. தனக்குள் இருக்கும் திறமையை தானாக யாரும் உணர்வதில்லை. வந்த பாதையை மறக்காமல் இரு, போகும் பாதை தெளிவாக இருக்கும். உன்னை விட்டு சென்றவர்கள் ஏதாவது ஒரு வேளையில் உன் இழப்பை கண்டிப்பாக புரிந்து கொள்வார்கள். அதற்காக நீ அவர்கள் மாதிரியே நடந்து கொள்ளாதே குழந்தையே. ஏனென்றால் நீ என் குழந்தை, மற்றவர்களை நேசிக்க மட்டும் செய். மற்றவற்றை என்னிடம் விட்டுவிடு, நான் பார்த்துக் கொள்கின்றேன். எந்த சிக்கலுமே உன்னை சிதைக்க வந்ததல்ல, உன்னை செதுக்க வந்தது என்பதை புரிந்து கொள். உன் இதயம் என்னிடம் பல விஷயங்களை சொல்கின்றது. எனக்கு தெரியும், உன்னை நீயே கஷ்டப்படுத்தி கொள்ளாதே குழந்தையே. ஏமாற்றி வாழ ஆயிரம் வழிகள் இருந்தாலும் அனைத்து கஷ்டங்களையும் தாண்டி ஒருவன் நேர்மையாக இருக்கின்றான் என்றால் வாழ்க்கையில் நாமும் ஒரு நாள் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்கின்ற நம்பிக்கைதான். பணிந்து போ, உன் தகுதியை உயர்த்தும். துணிந்து போ, உன் திறமையை உயர்த்தும். தர்மம் செய்யும் ஒருவனால் அதிக சொத்து சேர்க்க முடியாது. சொத்து சேர்த்தே வாழ்ந்தவனுக்கு எப்பொழுதும் தர்மம் செய்ய தோணாது. அனுபவித்த துன்பங்களை மறந்துவிடு. அனுபவம் அளித்த பாடங்களை மட்டும் மறந்து விடாதே. பொய்க்கு பல வழிகள், உண்மைக்கு ஒரே வழிதான். நீ நீயாக இரு குழந்தையே. அவமானங்களால் மட்டுமே வாழ்க்கையில் அதிக தெளிவும் கிடைக்கும், சிலரை புரிந்து கொள்ளவும் முடியும். உண்மையாயிரு, உயிராயிருக்காது. யார் எப்போது எப்படி மாறுவார்கள் என்று தெரியாது. உலகம் போலியானது குழந்தையே. உனக்கு தீங்கு செய்யும் பகைவர்களை உன் எண்ணத்தில் சிம்மாசனம் இட்டு அமர வைக்காதே. அது உன்னையே நீ அழிக்கும் செயல். அதற்கு பதிலாக ஆண்டவனை அமர்த்து. தியானத்தின் துணை கொண்டு உன் எண்ணத்தில் உள்ள பகையை தூக்கி எறி. உன்னை பொறுத்தவரை உன் எதிரிகள் தொலைந்து போனவர்கள். அவர்களை ஒருபோதும் தேடாதே. இழந்ததை நினைத்து வருந்தாதே. எதை இழந்தாயோ அது இன்னொரு வடிவில் உன்னை வந்து சேரும் குழந்தையே. சில உறவுகள் உன் மனதை காயப்படுத்தியது. கலங்காதே, அவர்களுக்கான தக்க பதிலடியை நான் கொடுப்பேன். என் தங்கமே, வாழ்க்கையில் பிடித்த வாழ்க்கையை வாழ்பவன் அதிர்ஷ்டசாலி. எந்த வாழ்க்கையாக இருந்தாலும் பிடித்து வாழ்பவன் புத்திசாலி. மாற்றம் முதலில் கடினமாக இருக்கும், நடுவில் குழப்பமாக இருக்கும், இறுதியில் மிக அழகாக இருக்கும். அறிவினால் வருவதல்ல பக்குவம், வாழ்க்கையில் விடும் அடிகளால் வருவதே பக்குவம். கலங்காதே குழந்தையே, வாழ்க்கை என்பது வாய்ப்புகள் நிரம்பியது. நாம் பயன்படுத்தும் வாய்ப்பை பொறுத்தே நம் வாழ்க்கை அமையும். யாருடைய ஏமாற்றமும் நம்மை பலவீனமாக்க கூடாது. நீ இப்போது போராடி கொண்டிருக்கின்றாய் என்பது எனக்கு தெரியும். காத்திரு, நீ நினைப்பதை உனக்கு தருவேன். ஏமாற்றங்கள் பழகிவிட்டது என்பதற்காக ஏமாந்து கொண்டே இருப்பது முட்டாள்தனம் குழந்தையே. முடியும் வரை முயற்சி செய். உன்னால் முடியும் வரை அல்ல, நீ நினைத்ததை முடிக்கும் வரை. உன்னை யாராவது அவமானப்படுத்தினால் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நீ தூக்கி எறியப்படும் போது இறைவன் உன்னை தூக்கி விடுகின்றான் என்பதை மறந்து விடாதே. தனியாக இருப்பதாக ஒருபோதும் கவலை கொள்ளாதே. இறைவனே உன்னுடன் இருக்கின்றான் என்பதை நினைவில் கொள். பொறுப்புகள் எல்லாம் தலைக்கு ஏறிவிட்டால் ஆடம்பரம் ஆசைகள் என அனைத்தும் தானாக கீழே இறங்கிவிடும். உன் எதிர்காலத்தின் சாவி தினமும் நீ செய்யும் செயல்களில் இருந்துத்தான் பிறக்கின்றன. ஒரு பெண் பாசத்தை பைத்தியம் போல் காண்பிப்பாள். ஆனால் அவள் வெறுத்தாள் என்றால் திரும்ப பாசம் அவள் மனதில் முளைப்பது கேள்விக்குரியே. எதையும் மாற்றிக் கொடுக்க கடவுளுக்கு ஒரு நிமிடம் போதுமானது. நட்பும் உறவும் நல்ல புத்தகம் போன்றது. அதில் ஆங்காங்கே சில எழுத்து பிழைகள் இருக்கும், அதனை சரிசெய். பிழை என்பதற்காக நல்ல நல்ல புத்தகங்களை தூக்கி எறிந்து விடாதே. உடைந்து போக ஆயிரம் காரணங்கள் உண்டு. உயர்ந்து வர ஒரே வழித்தான் தன்னம்பிக்கை மட்டுமே. முடியும் என்றால் நிச்சயமாக ஒரு நாள் விடியும். கலங்காதே குழந்தையே, இன்று உனது வழிகள் தான் நாளை உனது வலிமையாகும். வாழ்வில் நீ எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சவாலும் உனது ஆளுமையை நீ வளர்த்துக் கொள்வதற்கே உனக்கு வழங்கப்படும் வாய்ப்புகளாகும். என் வைரமே, உன் வாழ்வில் நீ சந்தித்த துரோகமும்
துன்பமும் நிறைந்த முட்பாதையில் நடக்க நேரிடுகையில் முட்கள் நிறைந்த பாதையில் இருந்து ரோஜாக்கள் நிறைந்த பாதையை அடையும் வரை உனக்கு பெரும் முற்ற துணையாகவும் ஆதரவாகவும் என் இதமான அன்பு கரங்கள் உன்னை சுமந்து கொண்டிருக்கும் குழந்தையே. யாரும் உன்னை கவனிக்கவில்லை என்று வருந்தாதே. உன் நலன் ஒன்றையே விரும்பும் நான் தவறாமல் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கின்றேன். படைத்தவனுக்கு தெரியும் உன்னால் எவ்வளவு பாரம் சுமக்க முடியும் என்று. தளராதே, உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ விரும்பிய வாழ்வை வாழப் போகின்றாய். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் இது. கலங்காதே, பாவம் செய்யாதே, பாவியாயிராதே, பணத்தின் மீது பற்று வைக்காதே, குணத்தில் சிறந்து நில், பாவம் தீர அன்னதானம் செய். எனது அட்சய பாத்திரம் நீ கேட்டது எல்லாம் தரவல்லது. அதற்கு கைமாறாக உன்னிடம் எதிர்பார்ப்பது ஒன்று மட்டும்தான், நம்பிக்கை மற்றும் பொறுமை. எதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ அதை மாற்றிக்கொள். எதை உன்னால் மாற்றிக்கொள்ள முடியவில்லையோ அதை ஏற்றுக்கொள். நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப் போகின்றா. கர்ம வினைகள் உன்னை விட்டு விலகப் போகிறது. கடன் தொல்லைகள் விலகும். வரவேண்டியது உன்னை வந்து சேரும். எதற்காக காத்திருந்தாயோ அது நிறைவேறும். உன் வாழ்க்கையில் இன்னும் சில நாட்களில் நல்ல நேரம் தொடங்கும். நான் கொடுப்பது வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் குழந்தையே. உன் துன்பங்கள் முடிவுற்றது. இனி வரும் நாளெல்லாம் உனக்கு ஜெயமே. விரைவில் உன் தேவைகளை நான் நிறைவேற்றித் தருவேன். கவலையை விடு. உன்னிடம் வந்திருக்கின்றேன் நான். என்னை பற்றிக்கொள். உன்னை விட்டு விலக மாட்டேன் குழந்தையே. என் பிள்ளைகள் கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்வது எனது கடமை. உன்னை கவலைப்பட வைக்கும் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். நீ கலங்காதே. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் முன்னினைவில் உன் சாயப்பா.